அனைவருக்கும் வணக்கம். உரைநடை உலகம் நீரின்றி அமையாது உலகு. இது வந்து இந்த பாடம் வந்து நீரின் முக்கியத்துவத்தை நமக்கு கொடுக்கிறது. அந்த நீரை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி அதை அந்த அந்த நீரின் தேவையை உணர்ந்து அதை நம்ம வந்து எப்படி அதிகப்படுத்துவது, நீரின் வளத்தை எப்படி அதிகப்படுத்துவது என்பதை பற்றி நாம் இந்த பாடத்தில் பார்க்கலாம். இந்த பாடம் வந்து ஒரு 6 பக்கம் நமக்கு இருக்கின்றது. பெரிய பாடமாக இருக்குது. நம்ம இதில் வந்து முக்கியமானதை மட்டும் சுருக்கி நம்ம பாடத்தை படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். கவனிங்க, முதல் வந்து முத கட்டத்துக்குள்ளே நமக்கு இயற்கை என்பது என்ன என்பதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இயற்கையை சேர்ந்துருக்குது. மலைகள், காடுகள், பசுமை புல்வெளிகள், நீர்நிலைகள், வயல்வெளிகள், பசுமையான தோப்புகள், இதெல்லாம் அடங்கினது தான் ஒரு இயற்கை. இந்த இயற்கையெல்லாம் நம்ம பாதுகாக்கிறதுக்கு நமக்கு பொறுப்பு இருக்குது. இது நம்ம அடுத்த தலைமுறையினருக்கும் நம்ம கொண்டு சொல்லணும். நம்மளோடையே இதை அழிந்து போயிடக்கூடாது. அப்படி நீரினுடைய முக்கியத்துவத்தை அவங்க உணரணும். நாமளும் உணர்ந்து அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நீரின் முக்கியத்துவத்தை இனி வர தலைமுறையினருக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த முதல்ல கட்டத்தில் நமக்கு நுழையும் முன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த நீரின் முக்கியத்துவத்திற்காக ஒரு கருத்தரங்கத்தை உருவாக்குறாங்க. பாருங்க, ஒரு பள்ளியில் மாணவர்களும் தலைமை ஆசிரியரும் சேர்ந்து ஒரு கருத்தரங்கம் ரெடி பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு அழைப்பிதழ் தயார் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, பள்ளி சுற்றுச்சூழல் மன்றத்தின் சார்பில் நடைபெறும் மாணவர் கருத்தரங்கம், சுற்றுச்சூழலுடைய சார்பில் மன்றத்தின் சார்பில் மாணவர் கருத்தரங்கம் ஒன்று தயார் பண்ணுறாங்க. அதுக்கு தலைமை தாங்குவதற்கு மாணவர் வெண்மதி அவர்கள் தலைமை தாங்குறாங்க. முன்னையாக தமிழாசிரியை கலைச்செல்வி அவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கருத்தாளர்கள், இதை பேச வந்திருக்கிற கருத்தாளர்கள் யாருன்னா மாணவர் ஆமினா, இவங்களுக்கு வந்து நீர் மேலாண்மையை பற்றி பேசக்கூடிய தலைப்பு கொடுத்துருக்காங்க. மாணவர் முகிலன், அவர் வந்து தமிழ் மக்களும் தண்ணீரும் என்ற தலைப்பில் பேசுவாங்க. அடுத்தது மாணவர் மெர்சி அவர்கள், இன்றைய வாழ்வில் தண்ணீர் என்ற தலைப்பில் பேசுவாங்க என்று கொடுத்து, இதை பார்ப்பதற்கு அனைவரும் வருக என்று ஒரு அழைப்பிதழ் தயார் செய்திருக்கிறாங்க. இப்போ இந்த கருத்தரங்கம் நடைபெறுகின்றது. அங்கே தலைமை உரையாக மாணவர் வெண்மதி அவர்கள் பேசுகின்றாங்க. அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கும் போது வான் சிறப்பு என்னும் தலைப்பில் 10 குறட்பாக்களை பாடிய திருவள்ளுவரையும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடிய இளங்கோவடிகளையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் என்று சொல்கிறாங்க. இதில் முக்கியமானது இந்த ரெண்டு மட்டும்தான். வான் சிறப்பு என்பதில், வான் சிறப்பு என்னும் 10 திருக்குறள் குறட்பாக்களை கொண்டது. இது வந்து வள்ளுவர் இயற்றியது வான் சிறப்பு என்பது. அதே மாதிரி இளங்கோவடிகளுடைய பாடல் எனது, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்திய பாடல். இந்த ரெண்டும் இதில் முக்கியமானது. அடுத்தது பாருங்க, இது வந்து உலக சுற்றுச்சூழல் நாள். என்ன நாள்னா June 5. இது வந்து நமக்கு இதில் முக்கியமான வினாவாக இருக்கின்றது. உலக சுற்றுச்சூழல் நாள் என்ன நாள்னா June 5. இந்த June 5 என்ன, நமக்கு பள்ளி திறக்கும் நாளாக இருக்கும். 2 3 அந்த 5 நமக்கு என்ன பண்ணுவாங்க, பள்ளியை திறப்பாங்க. அப்போ நீங்கள் எளிதில் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் June 5 என்பதை. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ தண்ணீரினுடைய இன்றியமையாமையை குறித்து சிந்திக்கிறதுக்கு தான் இந்த கருத்தரங்கத்தை தயார் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீரின்றி அமையாது உலகம் என்னும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீரின்றி இந்த உலகமே அமையாது என்பது கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் என்று கூறுறாங்க. அதுக்கப்புறம் இதுவும் முக்கியம்தான். அடுத்தது நம்மளுடைய பாடத்தினுடைய தலைப்பே என்னது, நீரின்றி அமையாது உலகு. அதனால் நமக்கு இந்த பாடல் எளிதாக, திருவள்ளுவர் பாடியது நீரின்றி அமையாது உலகம் என்பது நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், நீரை வந்து நம் முன்னோர்கள்லாம் எப்படி பல நீர்நிலைகளை கண்டுபிடித்து அவற்றை உருவாக்கி அதையெல்லாம் பாதுகாத்து வந்தாங்க. ஒரு வருடத்தில் மழை வந்து குறைவாக இருக்கும், அல்லனா கூடுதலாக இருக்கும். அந்த மழை நீரை நாம் எப்படி பாதுகாத்து கொள்கிறது, நீர்நிலைகளை வைத்து எப்படி பாதுகாத்து வைக்கணும் என்பதை தான்
இந்த நீர்நிலைகள் வந்து நமக்கு அடுத்த அடுத்த தண்ணி இல்லாத கட்டத்துல எல்லாம் இந்த நீர்நிலைகள் தான் நமக்கு என்ன பண்ணுது கொடுக்கின்றது. அதுக்கப்புறம் இது வந்து இந்த மழை தான் நமக்கு மழை பெய்யக்கூடிய அளவை வைத்துதான் நமக்கு நீரின் நீர் அதிகமாக கிடைப்பது வந்து இந்த மழையின் மூலமாக கிடைக்கிறது. இந்த மழை வந்து உயிர் வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த பயிர்கள் செழிப்பதற்கு பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு துணை புரிகிறது. அடுத்தது பாருங்க இது வந்து இனி வர்றது வந்து முக்கியமான ஒன்று பாருங்க. மழை வந்து உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதையை ஆயிரமாக பெறுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும். பாத்தீங்கன்னா இது மாங்குடி மருதனார் சொல்லியிருக்கிறார். என்னன்னா மழை வந்து நமக்கு விவசாயத்துக்கு உதவுகிறது. உழவு என்றால் விவசாயம், விவசாயத்துக்கு மழை உதவுகிறது. நாம விதைக்கின்ற விதையெல்லாம் என்னவாகின்றது, ஆயிரம் மடங்கு நமக்கு பெருகி கொடுக்கின்றது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் இதெல்லாம் பாரு நம்ம அந்த மரங்கள் அந்த நிலங்கள்லாம் நாம் உயிரோடு நாம் நோயின்றி இருக்க வேண்டும் என்பதற்காக அது வளர்கின்றன என்று அழகாக கூறுகிறார் மாங்குடி மருதனார். மருதனார் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா அது ஒரு மருத நிலம். அது வந்து விவசாய தொழிலை நிலங்கள் இருக்கின்ற ஐந்து நிலங்கள் இருக்கின்றதுலவா அதில் மருதம் என்பது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விவசாயம் என்பது அப்போ விவசாய மழை உழவுக்கு உழவு என்பதை பற்றி சொன்னது யாரு, மாங்குடி மருதனார். இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது இக்கருத்தரங்கம் நீரை பற்றிய ஆக்கம் நிறைந்த சிந்தனைகளை முன்வைக்க இருக்கின்றது. இந்த கருத்தரங்கம் வந்து நீரை பற்றிய ஆக்கம் நிறைந்த சிந்தனைகளை முன்வைக்க இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் இதுக்கு வந்து தலைமை தாங்குற அந்த மாணவர் வெண்மிதி அவங்க இவ்வளவும் இதெல்லாம் சொல்லிட்டு எதெல்லாம் சொல்றாங்க, திருவள்ளுவர் பாடிய அந்த 10 குறட்பாக்களை கூறி அதுக்கப்புறம் இளங்கோவடிகள் இயற்கையை வாழ்த்தி பாடிய பாடலை கூறி வாழ்த்தி வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீரின்றி அமையாத உலகம் என்று திருவள்ளுவர் கூறியதை எடுத்து முன்வைக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் இந்த மழை நீரெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு நீர்நிலைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அடுத்தது மாங்குடி மருதனார் பற்றி சொல்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமினா அவர்களை அவங்க உரை நிகழ்த்துவதற்கு கூப்பிடுறாங்க. இங்கே வந்து அவங்க ஆமினா அவர்கள் சொல்கிறாங்க, மனித வாழ்வுக்கு அடிப்படை தேவை என்ன, உணவு உடை உறைவிடம். இந்த மூன்றுல முக்கியமானது உணவும் உடையும். இந்த இரண்டும் எதன் மூலமாக கிடைக்கின்றது, வேளாண்மை மூலமாக கிடைக்கின்றது. வேளாண்மையின் நீரை அடிப்படையாக கொண்டுதான் நமக்கு இருக்கின்றது. இந்த இது வந்து மழை நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் எப்படி ஒரு சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும் என்பது, இதை வந்து எப்படி வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும், இந்த நீர்களை மழை நீர் ஆற்றில் அடித்து ஆற்று நீர் ஊற்று நீர் இந்த நீர்நிலைகள்லாம் எப்படி சேகரிக்க வேண்டும், அதனை நம்ம எப்படி வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மக்களெல்லாம் அதற்கு முன்னாடியே நமக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்கள் அவங்க ரொம்ப திட்டமிட்டு செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து பின்னாடி தொகுத்து உங்களுக்கு தெரிந்து கொள்வோம். திட்பமும் நுட்பமும் இதையெல்லாம் நான் உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு மிக எளிதாக புரிந்து கொள்ளும்படி நான் தொகுத்து தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம பாடத்தை மட்டும் பார்க்கலாம் என்பதை திட்டமிட்டு நமக்கு அந்த ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் எல்லாம் எப்படி நம்ம சேகரித்து வைக்க வேண்டும் என்பதை முன்னோர்கள் திட்டமிட்டு நமக்கு செய்தாங்க. ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு மண் வளம் மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நீர்நிலைகளை வடிவமைத்தாங்க. அதாவது நம்மளுடைய அமைப்பு நில அமைப்பு வச்சியும் அந்த மண்ணினுடைய செழிப்பை வைத்தும் மக்கள் தொகை அங்கே எவ்வளோ இருக்கிறாங்க என்பதை கருத்தில் கொண்டு அந்த நீர்நிலைகளை அதுக்கு தகுந்தாற்போல் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்றாற்போல் தான் அந்த நீர்நிலைகளை அவங்க வடிவமைத்தார்கள் முன்னோர்கள். அப்போது ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்காக எளிய வடிவங்களாக பெருமளவில் பயன்பட்டன. இந்த ஏரிகளும் குளங்களும் தான் விவசாய இதுக்காக ரொம்ப பெருமளவில் பயன்படுத்தப்பட்டது. இது பாண்டிய மண்டலம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த நிலப்பகுதியில் வந்து ஏரியை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏரி தான் நமக்கு வந்து நீர்ப்பாசனத்திற்கு உதவுகிறது. பாசனத்திற்கு ரொம்ப மிகவும் உதவுவது ஏரி. அந்த ஏரியை வந்து பாண்டிய மண்டலத்தில் பகுதியில் இருக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா கண்மாய் என்று சொல்வாங்கள். கண்மாய் என்ன என்றால் கம்மாய் என்று இப்பொழுது கூறுகிறார்கள் அல்லவா, பேச்சு வழக்கில் கம்மாய் கம்மாய் என்று சொல்வார்கள்.
அது வந்து கண்மாய் என்பதுதான் கம்மாயாக பேச்சு வழக்காக மாறியது. இப்போ இதுல இதுல நமக்கு இது முக்கியமான ஒரு வினா. பாண்டிய மண்டலத்துல நிலப்பகுதியில ஏரியை எப்படி கூப்பி எப்படி அழைப்பார்கள் என்று கேட்கும்போது கண்மாய் என்று சொல்ல வேண்டும். அப்படி கண்மாய் வந்து எந்த மண்டல நிலப்பகுதின்னு கேட்டால் பாண்டிய மண்டலம் என்று சொல்ல வேண்டும். இதுல எப்படி மாற்றி கேட்டாலும் நாம் கூறுவதற்கு தயாராக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, மணற்பாங்கான இடத்தில் மணல் மணல் நிறைய இருக்கிற இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா தோண்டிட்டு அதை உள்ள நல்லா தோண்டிய பிறகு உரை உரை செய்வாங்க. சுடு மணலை கொண்டு, சுடு மணல்னா சிமெண்ட், சிமெண்ட் கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு உரைகள் தயாரித்து அதை உள்ள அந்த குழி எடுத்ததுக்குள்ள விட்டு என்ன பண்ணுவாங்க, கிணறு உருவாக்குவாங்க. அதை வந்து நாம என்ன சொல்லுவோம்னா உரை கிணறு என்று சொல்லுவோம். அதற்கப்புறம் மக்கள் பருகக்கூடிய நீரை ஊருணி என்று நம்ம சொல்லுவோம். ஊற்று நீர் ஊருணி, ஊருணியை வந்து மக்கள் பருகக்கூடிய நீரைத்தான் நாம் ஊருணி என்று சொல்லுவோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் அவர் வந்து முதல் முதல்ல கல்லணை வந்து விரிவான பாசன திட்டமாக அவர் கல்லணை கட்டினார். அவர் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே கரிகால சோழன் வந்து கல்லணையை வந்து எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதை விளக்கமாக சொல்கிறேன். அந்த கல்லணையை எப்படி அவங்க அந்த காலத்தில் கட்டினாங்க என்பது நாம் அடுத்த இதில் பார்க்கலாம். கல்லணையை இந்த பாசன திட்டத்துக்காக, நீர்ப்பாசன திட்டத்துக்காக, விவசாயத்துக்காக அந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னவே முன்னரே அவர் அறிவுபூர்வமாக கட்டியிருக்கிறாங்க. அந்த கல்லணையுடைய நீளத்தை பார்த்தீங்கன்னா 1080 அடியாகவும் அகலம் 40 முதல் 60 அடியாகவும் உயரம் 15 முதல் 18 அடியாகவும் இருக்கிறது. அந்த இந்த க இந்த இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா கல்லணையினுடைய கல்லணையினுடைய நீளத்தை நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கும் இந்த அகலம் இதெல்லாம் அந்த அகலம் இதெல்லாம் ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு நம்ம ஒன்று சொல்கிறேன். 15 முதல் 18 அடியாக இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 9ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, உங்கள் வயது இப்போது 15 வயதாக இருக்கும். நீங்கள் 15லிருந்து 18 வயது ஆகும்போது நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சிருப்பீங்க. அப்போ 15லிருந்து 18 வரை அப்படின்னு உங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய எடை வந்து 40லிருந்து 60க்குள்ள இருக்கும். இந்த வயதுல 40 முதல் 60 வயது வரைக்கும் எடை இருக்கும். அப்ப இது வந்து உங்களுக்கு அகலம் என்று, அதாவது குண்டு, இந்த உடம்புடைய பாடியுடைய இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது வந்து வயது ஞாபகத்துல வைக்கிறது வந்து உயரமாக வைத்துக் கொள்ளுங்கள். உயரம் வந்து 15 முதல் 18, உங்களுடைய உடம்புடைய அளவு 40 முதல் 60 அடி, அது வந்து அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீளம் என்பது 1080 அடியாக இருக்கிறது வந்து உங்களுடைய உயரம் 180 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கும். 150லிருந்து 130, ஒரு சிலர் தான் ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க, இல்லைனாலும் ஒரு 150 160 இப்படி எடை இருக்கும். அது வந்து நீங்க அது நடுவுல ஒரு 0 சேர்த்து 180 என்பதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு கல்லணையுடைய நீளம். இப்போ உங்களுடைய உடல் அளவை வைத்தே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதை வந்து ரொம்ப மிக எளிதாக ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, இந்த அளவுக்கு அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த காலத்திலேயே கட்டுமான தொழில்நுட்பம் இருந்திருக்கின்றது அங்க வலுவான, இன்றும் அது இருக்குது. இன்னைக்கும் நமக்கு பயன்படக்கூடிய அளவில் அந்த அந்த கல்லணையை கட்டியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அது என்னது பெருமை தரக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்னும் குறட்பாவில் நாட்டின் சிறந்த அரண்களுள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் கூட மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று பாடி நீரின் சிறப்பை வந்து இருக்கிற அரண்கள்லேயே முதன்மையான அரண் என்னது நீரு என்று சொல்கின்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்னும் சங்க பாடல். இது வந்து சங்க பாடல், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்னும் சங்க பாடல் நீரின் இஞ்சியமையாயே இஞ்சியமையாமையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீருக்கு மணிநீரும் மண்ணும் யார் பாடினது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ அதில் வந்து யார், திருவள்ளுவர் சொல்கிறாரு நீர் நீரை பற்றி. அடுத்தது உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்னும் சங்க பாடல், இது வந்து சங்க பாடல்ல குறிப்பிடப்படுகிறது என்பது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது
எடுத்துரைக்கின்றது என்று இவங்க வந்து தண்ணீர் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா தமிழர்கள் வந்து தண்ணீரின் தேவையை நன்றாக புரிந்து கொண்டு நீர் மேலாண்மையை நம்ம என்ன பண்ணணும் பெருக்கணும் கால சூழலுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணும் பலப்படுத்தணும் என்பது நம்மளுடைய கடமையாக இருக்கின்றது என்று கூறி வணக்கம் சொல்லி முடிக்கிறாங்க இதற்கு அரங்கத்தலைவர் அவர்கள் அரங்கத்தலைவராக இருக்கிறவங்க சொல்றாங்க ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்கை வந்து நெறிப்படுத்துவது எது நீர் மேலாண்மை தான் இதை வந்து நம்மளுடைய நண்பர் ஆமினா அவர்கள் சிறப்பாக விளக்கினாங்க இப்போ நமக்கு கேள்வி நேரும் இதை வந்து பார்வையாளர்கள் வினாக்கள் எழுப்பலாம் என்று கூறுகிறாங்க இப்போ வினாக்கள் எழுப்ப வினாக்களை வந்து யாருனாலும் கேட்டு முடிக்கலாம் அப்போ அதுல வினா சந்தேகம் இருப்பதை அவர்கள் கேட்கிறாங்க அடுத்தது பாருங்க முகிலன் அவர்கள் அவங்களுக்கு கொடுத்த தலைப்பு என்ன தமிழ் மக்களும் தண்ணீரும் எனும் தலைப்புல நண்பர் முகிலன் அவர்கள் பேசுறாங்க அவங்க எல்லாருக்கும் வணக்கம் கூறி அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டை பத்தி அவங்களுக்கு கொடுத்துருக்குது இல்லையா தமிழ் மக்களை பற்றி அப்ப நம்மளுடைய நாடு தமிழ்நாடு வந்து வெப்பமண்டல பகுதியாக இருக்கின்றது அது வந்து நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி அதாவது நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி என்பது என்னன்னா நீர் முக்கியத்தை அவங்க உணர்ந்திருக்காங்க அது ஒவ்வொருவரும் அந்த உணர்ச்சியை உணர்ந்திருப்பதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது என்ற பழமொழியை பல வழக்கத்தில் வச்சிருக்கிறாங்க அது வந்து ஒரு பேச்சு வழக்காகவே இருக்கின்றது சொல்லுவாங்க நிறைய நிறைய விஷயத்தில் சொல்லுவாங்க தண்ணீர் வந்து நம்ம மீனாக்கணும்னா அதுக்கு உடனே சொல்லுவாங்க தாயை பழித்தாலும் என்ன பண்ணக்கூடாது தண்ணீரை பழித்துக்க கூடாது அப்படிம்பாங்க தமிழ் மரபில் அதே மாதிரி நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் இந்த நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக இருக்கிறது என்பதை பேராசிரியர் பரமசிவன் அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பரமசிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா நீரும் நீராடலும் பண்ணுறது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ நீரும் நீராடலும் சொன்னாவே குடம் தண்ணி எடுத்துகிட்டு போய் சிவனுக்கு ஊற்றுவாங்க இல்லையா தண்ணி ஊற்றுவாங்க அதை உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடல் வந்து யார் எழுதினாங்க பேராசிரியர் பரமசிவன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அடுத்தது அவர் வந்து குளித்தல் என்ற சொல்லை வந்து நமக்கு அந்த குளித்தல் என்பதற்கே ஒரு புதிய ஒரு சிந்தனையை தரக்கூடியது வந்து சொல்றாரு யாரு பரமசிவன் அவர்கள் சொல்றாரு என்ன நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த குளித்தல் என்பது வந்து வெறும் உடம்பினுடைய அழுக்கை போக்குவதற்காக குளிப்பது அல்ல அது வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிற சூரிய வெப்பத்தையும் உடல் உழைப்பையும் வெப்பமடைந்து நம்ம உடலை வந்து வெப்பம் அடைந்து ஹீட்டாக போய் இருக்கிறத வந்து குளிர வைப்பதற்காக தான் நாம் என்ன பண்றோம் குளிர்த்தல் என்பது தான் குளிர்த்தல் என்பது அந்த மறைந்து நாளடைவில் குளித்தல் என்று ஆயிற்று என்று விளக்கம் தருகிறார் பேராசிரியர் பரமசிவன் அவர்கள் அப்படின்னு சொல்லி மாணவர் முகிலன் அவங்க அழகாக விளக்கம் கொடுக்குறாங்க அடுத்தது பாருங்க குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள் தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சன மாடல் என்று கூறுவர் குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள் அதாவது தெய்வ சிலைகள் எல்லாம் அவங்க அபிஷேகம் அதாவது குளிர வைக்கிறதுக்காக குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து இத்தனை குடம் தண்ணி எடுத்து ஊத்துனா என்ன அவங்கள குளிர தெய்வங்களை குளிர வைக்கலாம் என்பது ஐதீகமாக இருக்கின்றது அது அதுக்கு அது கூட திருமஞ்சனம் ஆடல் என்று அதை சொல்லுவார்கள் பாருங்க சிற்றிலக்கியமாகிய பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு சிற்றிலக்கியத்தில் கூட பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் என்ற ஒரு பருவம் உண்டு என்று கூறுகிறாங்க அடுத்தது நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் கூட சாமி ஆடிகளுக்கு நாட்டுப்புறங்களில் பார்த்தீங்கன்னா சாமி ஆடுவாங்க அப்போ மஞ்சள் நீரெல்லாம் என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு போய் அதை அருந்த செய்ய கொடுப்பாங்க அது வந்து சூட்டை தணிப்பதற்காக அருந்த கொடுப்பாங்க அவங்க வெயிலில் அந்த இதில் வீதிகளில் நடந்து சென்று போகும்போது அவங்களுக்கு அந்த கலை அந்த வெப்பம் ஏறாமல் இருப்பதற்காக அவர்கள் மேல் தண்ணீரை மஞ்சள் தண்ணீரை என்ன பண்ணுவாங்க நீராட்டுவாங்க ஊற்றுவாங்க அவங்களுக்கு குடிக்க கொடுப்பாங்க இது நம்மளுடைய நாட்டுப்புறங்களில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அடுத்து திருமணமான பின் வந்து கடலாடுதல் என்னும் வழக்கம் இப்போ தமிழகத்தில் நடைபெறுகின்றது அடுத்தது இறப்பு சடங்கு இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடலை நீராட்டுவாங்க நீர்மாலை எடுத்து வருதல் என்பதும் நடைமுறையில் உள்ளது அம்மை நோய் கண்டவர்கள் குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றியாகிவிட்டதா என்பதும் கேட்கக்கூடிய வழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அப்புறம்
இது எதுக்கு? அந்த அம்மை நோய் வந்து ஒரு வெப்பத்தினால வர்றதுதான் அம்மை நோய். அப்போ அதை தணிப்பதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், சூட்டை சூட்டால தணிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தண்ணி வந்து தலைக்கு ஊத்தாம இருந்து பின்பு அதை வந்து தண்ணி வைக்கிறதுக்கு தலைக்கு தண்ணீர் ஊற்றுவாங்க. ஊற்றி அதை அந்த அம்மை நோயை இத்தனை நாள் கணக்கு வச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க. அப்போ அது சூடு தணியும். அடுத்தது, சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாகவே வைத்திருந்தாங்க. சனி நீராடு என்பது ஔவையோட வாக்கு. சனிக்கிழமைக்கு நல்லெண்ணெய் வைத்து தலையில தேய்த்து குளிப்பது தமிழர்களுடைய மரபாக இருந்தது. அடுத்தது, வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா நீராகரம் கொடுக்கறது தான் நம்மளுடைய வரவேற்பின் அடையாளமாக இருந்தது. அதே மாதிரி விவசாயிகள் வேலைக்கு போகும்போது அந்த நீராகரத்தை குடித்து விட்டு செல்வார்கள். குடித்து விட்டு சொல்லும்போது உடலின் வெப்பமும் தணியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இவ்வாறு தமிழர்களுடைய பழக்க வழக்கங்களையும், தமிழர்கள் அதை நீரினுடைய சிறப்பை எப்படி தண்ணீரை எப்படி பயன்படுத்துறாங்க என்பதை பற்றியும் யார் சொல்றாங்க, முகிலன் அவர்கள் மிக தெளிவாக சொல்றாங்க. இப்போ அரங்க தலைவர் சொல்றாங்க, அரங்க தலைவர் அவங்க யாராவது வினா கேள்வி நேரம் வருகின்றது, யாராவது வினாக்கள் இருந்தால் கூறலாம் என்று சொல்லிவிட்டு, அடுத்தது, இன்றைய வாழ்வில் தண்ணீர் எனும் தலைப்பில் கலந்துரையாற்ற மெர்சி அவர்கள் வருகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். மெர்சி வருகிறாங்க, அவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி அடுத்தது என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் என்னவாயிருச்சு, இப்போ தண்ணீர் பஞ்சம் உருவாக தொடங்கிருச்சு. அப்போ நாம வந்து தொழில்நுட்பத்துல சிறந்து இருக்கின்றோம், வளர்ந்தோங்கி இருக்கின்றோம். ஆனா நமக்கு வந்து இன்னும் என்ன பண்ணல, தண்ணீர் அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அதெல்லாம் நமக்கு இன்னும் ஆய்வு செய்ய, இன்னும் அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் வந்துருச்சு, அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா நாடுகள் எல்லாம் நிலத்தடி நீர் வளம் குறைந்து விட்டது. எப்பவே 10 ஆண்டுகளுக்கு முன்னாவே என்னவாச்சு, அது குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நாட்டுல கூட ராஜஸ்தான் என்கிற மாநிலத்தில் 700 அடி வரை ஆழ் குழாய்கள் இறக்கியும் நீர் கிட்டாமல் இருக்கின்றது, நீர் கிட்டவில்லை. 700 அடி வரைக்கும் ஆழ் குழாய்களை இறக்கி கூட என்ன இல்லையாம், தண்ணி வரல. எங்க ராஜஸ்தான் பக்கமெல்லாம் நமக்கு தெரியும், ராஜஸ்தான் பாலைவனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி இல்லாத வறட்சி மாநிலமாக இருக்கின்றது. சிறு நகரங்களில் கூட நிலத்தடி நீரெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, குறைந்து போயிடுச்சு. அப்புறம் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை, மக்களுக்கு ரொம்ப தண்ணி பற்றாக்குறை வருகின்றது, நெருக்கடியாக இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா ஒரு குடத்தை கொண்டுக்கிட்டு போராட்டத்தில் அங்கே வீதிகளில் வந்து மக்கள் உட்காரக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கின்றது. கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாமல் எல்லாரும் தண்ணியை வந்து விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த விலைக்கு வாங்கும் தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் மக்கள் அவதிப்படுவதை கோடை காலங்களில் நம்ம பார்க்க முடியும் என்று இவங்க விளக்குறாங்க. அதுக்கப்புறம் உலக சுகாதார நிறுவனம் கூட உலகம் விரைவில் வந்து குடிநீருக்காக கடும் பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளும் என வந்து எச்சரிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுதோறும் நம்ம பெய்கின்ற மழை பொழியுது இல்லையவா, அந்த ஆண்டுதோறும் பெய்த மழை பொழிவை நல்ல ஆக்க நிலையில் பயன்படுத்தக்கூடிய திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்புறம் அறிவியல் அணுகுமுறையில் வந்து மழை நீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கினர் நம் முன்னோர். முன்னோர்கள் வந்து எப்படி அந்த தண்ணியெல்லாம் தேக்கி வைக்கணும் என்பதற்கு நிறைய நீர்நிலைகளை உருவாக்கினாங்க. ஊர்தோறும் ஒவ்வொரு ஊருக்கும் நீர்நிலைகளை எப்படி தேக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீர்நிலைகளை அவங்க உருவாக்கினாங்க முன்னோர்கள். முன்னோர்கள் உருவாக்கிய நீர்நிலைகளை கூட நாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அழித்து கொண்டு வருகின்றோம், அழித்து வீடுகளாக ஆக்கின்றோம். நீர் தேக்கக்கூடிய குளங்கள், கண்மாய்க்கள் எல்லாம் நாம் என்ன பண்ணுறோம், இடமாக மாற்றி அதனை விற்பனை செய்து கட்டடங்களாக மாற்றிக்கொண்டிருக்கு வருகின்ற ஒரு அவல நிலைகள் ஏற்படுகின்றது. இப்படி நீர்நிலைகளை எல்லாம் நாம் என்ன பண்ணுகின்றோம், அதனை அப்படியே மேடுபடுத்தி அதை தூர்வாராம, அந்த ஏரிகளை வந்து தூர்வாராம பராமரிக்காம அப்படியே அதில் வந்து நம்ம நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய மரங்கள், அதுதான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த உடைமரம் என்று சொல்லக்கூடிய மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளு மரம், அந்த மரமெல்லாம் பூரா வளர்ந்து அது முழுவதும் என்ன பண்ணுது, நிலத்தின் நீரை எங்க இருக்கிற நிலத்தடி நீரை எல்லாம் உறிஞ்சி அது மற்ற வைக்கின்றது.
செழிப்ப மழை நீரை கூட நம்ம சேகரித்து வைப்பதற்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கின்றோம். இது வந்து வெறும் அரசாங்கம் மட்டும் இந்த பராமரிப்பு பணிகளை செய்யணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு மக்கள் இயக்கமாக எல்லாரும் சேர்ந்து மழைக்காலம் வருவதற்கு முன்பே அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த இடங்களை தூர் செய்து அதை நம்ம தண்ணீரை சேகரிக்க வைக்க முற்பட வேண்டும். ஒவ்வொரு மக்களும் இதை நினைத்தால் மட்டும்தான் இதில் மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இயற்கை நமக்கு தண்ணீரை தருது, ஆனால் அந்த தண்ணீரை நம்ம எப்படி பயன்படுத்துவோம், எப்படி இந்த நீர் சிக்கலையெல்லாம் மாற்றலாம் என்பதை வந்து எதிர்கொள்கிறது நம்ம கையில் தான் இருக்குது என்பதை கூறி என்ன பண்ணுறாங்க இவங்க, விடைபெறுறாங்க. மெர்சி அவங்க. அடுத்தது நம்ம அரங்க தலைவர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, தண்ணீருடைய சிக்கலை வந்து சான்றுகளுடன் மெர்சி அவங்க விளக்கினாங்க. இப்போது வினாக்கள் கேட்பவர்கள் கேட்கலாம் என்று சொல்கிறாங்க. இப்போ மூன்று கருத்தாளர்களுடைய இப்போ வந்து எப்பவுமே தலைவராக இருக்கிறவங்க இறுதியில் அவங்க ஒரு தொகுத்து ஒரு கருத்தை விளக்க வேண்டும். அதுபோன்று இப்போ கருத்துக்களை இந்த அரங்க தலைவர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விளக்குறாங்க. மூன்று கருத்துக்களையும் இணைத்து சிந்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கின்றது என்று கூறி, நமக்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை நம்ம பாதுகாக்க வேண்டும். அதை வந்து நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை நம்ம பின்பற்றணும். அவங்க கண்டுபிடித்த அந்த குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகள் இருந்ததல்லவா, அந்த நீர்நிலைகளை எப்படி பாதுகாப்பு செய்வது என்பதை மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பணம் கொடுத்துட்டா காசு, பணம் இருந்தால் போதும், காசு இருந்தால் போதும், எதையினாலும் விலக்கி வாங்கிடலாம் அப்படின்ற நினைப்பு இப்போ எல்லாருக்கும் இருக்குது. அந்த நினைப்பு அந்த வந்து அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு மக்களுக்கு இருந்துச்சுன்னா பணம் கொடுத்தா தண்ணி வாங்கிடலாம், உணவை வாங்கிவிடலாம் என்று அந்த மேலோட்டமான கருத்துக்கள் இருப்பதை நாம் என்ன பண்ணணும், மாற்ற வேண்டும். உணவு உற்பத்திக்கு அடிப்படையாக இருப்பது நீர். அந்த நீர் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, உணவு கூட இல்லை. வெறும் பணத்தை வைத்து நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது என்பதை இது இந்த நீரினுடைய அவசியத்தை உணர்ந்துதான் நம் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை என்று திருவள்ளுவர் கூட திருக்குறளில் கூறியிருக்கின்றார். அப்புறம் இப்போ நமக்கு அடுத்து உலகப்போர் என்று ஒன்று உருவாகக்கூடுமானால் அது எதனால் தான் வரும் என்று சொல்கிறாங்க, தண்ணீருக்காகத்தான் உருவாகும் என்னும் நிலை கூட வரும் அப்படின்னு சொல்லி கூறி முடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் நீரினுடைய அவசியத்தை நமக்கு மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை எப்படிலாம் பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்திலுடைய நீர்நிலை பெயர்களும் விளக்கமும்லாம் இருக்கின்றது. இது வந்து இந்த யார் இவர் திட்பமும் நுட்பமும் தெரிந்து கொள்வோம். இந்த பகுதிகளை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.